ரஷ்யாவின் கசானில் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு இடையே பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. நேற்று ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் தற்போது சீன அதிபரை சந்தித்து இருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம் சார், விவரங்கள் என்ன நீங்க பதிவு பண்ணல? வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீன அதிபருடன் நேரடியாக பிரதமர் மோடி தனது பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். ரஷ்யாவில் நடந்து வரும் 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை ஒட்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருக்கிறார். மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஜின்பிங் உடனான இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கிழக்கு லடாக் பகுதியில் அசல் எல்லைக்கோட்டு பகுதியில் இரு நாடுகளும் மீண்டும் ரோந்து செல்வதற்கு ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த சந்திப்பு என்பது நிகழ்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இரு தலைவர்களிடையே அதிகாரப்பூர்வமான ஒரு சந்திப்பாகவும் கருதப்படுகிறது. இந்த முன்னதாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கும் தலைவர்களுக்கு ரஷ்ய அதிபர் வரவேற்று விருந்து கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று இரவு சீன அதிபரும் பிரதமர் மோடியும் சந்தித்துக் கொண்டார்கள். ஆனால் விரிவான பேச்சுவார்த்தை என்பது இப்போதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசியாக பிரதமர் மோடியும் சீன அதிபரும் இடையேயான முறையான சந்திப்பு 2019ஆம் ஆண்டு மகாபலிபுரத்தில் நடந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது இது இந்த முறைப்படியான சந்திப்பு என்பது நடைபெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு நாட்டு எல்லை விவகாரம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனால் எல்லையில் நிலவி வந்த பதட்டம் என்பது ஒரு முடிவை எட்டியிருக்கிறது என்று சர்வதேச நிபுணர்கள் கணிக்கிறார்கள். இந்த நிலையில் இரு நாட்டு தலைவர்கள் அடுத்த கட்டமாக எது மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.